தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வந்து 9,196.52 வந்து இறங்கி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டோட பிஎம் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில். ஒரு மீடியாவில் அட்ரஸ் பண்ண நிறையா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், நம்ம முக்கியமாக வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து இப்போது, ஏன்னா நான் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ப்ரைம் மினிஸ்டரோட அட்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லாக்டவுன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருந்துச்சு, எப்படி இருக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து இருந்துச்சு. எக்கனாமிக்கை குறித்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இல்லை. பட் வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எக்கனாமிக் என்ன கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் பக்கத்தில் வந்து எல்லாருமே வந்து லாக்டவுன் ஆகிட்டாங்க. குளோபல் எக்கனாமிக் லிருந்து நம்ம இந்தியன் எக்கனாமி வர வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டவுனில் இருக்குது. இந்த டயத்தில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாராட்டும்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இந்த க்ரைசிஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்துட்டு 20 லட்சம் கோடி 20 லாக்ஸ் க்ரோர் கிட்டத்தட்ட வந்து இந்தியன் ஜிடிபியில் வந்து 10% வந்து ஒதுக்கியிருக்கதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்ச நாளில் வந்து கிடைக்கும், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஜிஎஃப் நிஃப்டி வந்து, ஸோ எஸ்ஜிஎஃப் நிஃப்டிங்கிறது நம்ம நாஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற ஒரு 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 குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9,263.50 அது 9,660, ஸோ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இவ்வளோ நேரம் வந்து டவுனில் போயிட்டு இருந்தது, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 260, 258 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி நம்மளுக்கு வந்து எஸ்டிஎஃப் ஷிஃப்டி இமீடியட்டாக வந்து ஒரு பீக் வந்து கொடுத்துச்சு. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு தெரியும். இது போக வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டுமே வந்து ஒன்று பெரிய நெகட்டிவில் போகாமல் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு நிஃப்டி வந்து ரெக்கவர் மூடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோ போட்டப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இது ரெக்கவர் கிடையாது, இது வந்து டெட் கேட் மூமெண்ட்டு, அகெயின் வந்து ஒரு பெரிய ஒரு சரிவை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட இம்பேக்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து நிச்சயமாக வந்து தெரியும். ஏன்னா வந்து எஸ்டிஎஃப்டி பார்த்தாலே தெரியுது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து சடனாக வந்து ஒரு ஹைக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிஃப்டி வந்து கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்டர் இதுக்கு இவங்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருந்தவங்க என்னடா வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ மைனஸில் போயிட்டுருக்கு நெகட்டிவில் போயிட்டுருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நாளைக்கு ஒரு விடிவு காலமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாளையிலேருந்து நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் சைனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அகெயின் செகண்ட் லாக்டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் 4 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்டவுன் 4 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லலை, அகெயின் வந்து லாக்டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து. பட் என்னென்னா இது நம்ம நார்மல் லாக்டவுன் மாதிரி இருக்காது, நார்மல் லாக்டவுனுக்கும் இந்த லாக்டவுனுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸில் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முழு லாக்டவுனாக இல்லாமல் குறிப்பிட்ட சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் வந்து லாக்டவுனில் இருக்கும். எஸ்பெஷலி வந்து சொல்லப்போனால் வந்துட்டு ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷனில் வந்து இருக்காங்க, 50% அட்டண்டன்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ரயில்வே பஸ் இது எப்படி வந்து ஓடுற, இது எப்படி அகெயின் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி அகெயின் ரன் பண்ணுறது, எந்தெந்த ஜோனில் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறது உண்டான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுனில் இருக்கும். பட் இந்த லாக்டவுனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா வந்துட்டு மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வந்து ஒரு அருமையான, நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கல.
ஸோ ஏன்னா நம்ம இந்தியாவில் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு நாமளே வந்து யூஸ் பண்ணிக்கணும். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நாட்டையுமே வந்து எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒரு தனியாக வந்து நிற்கணும். நம்ம ஒரு விஷயத்தை போனீங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டை வந்து எதிர்பார்க்குற சிச்சுவேஷன் வந்து இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம நாட்டிலேயே நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டிலேயே வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான வாக்கியத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே வந்து நம்ம இப்போ குருடாயில் எடுத்துக்கோ, பெட்ரோலை எடுத்துக்கோங்க, பெட்ரோலுக்கு நம்ம குருடாயில் வந்து இன்னொரு நாட்டை வந்து தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாருமே வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இதை எதிர்பார்க்கலாம். அப்கமிங் டேஸில் நிஃப்டி வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். நாளைக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருங்க.